மம்மிடியாரிஸ் வெல்கம் டு மெல்லாமலிண்டாரிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கொடல் அப்படின்னு கூட சொல்லலாம். மட்டன் போட்டி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி குக் பண்ணி காட்ட போகிறேன். எங்கள் வீட்டில் எப்படி சமைப்பாங்களோ அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுவேன். ஸோ எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க, நான் வந்து வீடியோ எடுப்பேன், அப்புறம் கொஞ்சம் ஹெல்ப் தான் பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு வந்து ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் வந்து எலுமிச்சை பழமும் வேணும். இந்த போட்டியை வந்து அதாவது ஒரு ஆட்டில் உள்ள குடலில் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா அவிக்கணும், ஜீரகம் அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். அந்த தண்ணியை வந்து தூர ஊற்றிடாதீங்க, அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும், சின்ன சின்னதாக உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. இதை நல்லா வெட்டி வச்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தில் நீங்கள் வந்து தேங்காய் கொஞ்சம் எடுத்து தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது கூடவே நம்ம பிரியாணிக்கு போடுற ஸ்பீசஸ் எல்லாமே அது கூட போட்டு நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து இதை வீடியோவில் நான் வந்து காட்டலை. நெக்ஸ்ட் வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லெண்ணெய் தான் போட போகிறோம், ஏன்னா நாங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அந்த ஆயிலை நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்ட உடனே நல்லா கடுகு பொரிஞ்சு வரும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து போடணும். கருவேப்பிலை போடும்போது நீங்கள் வந்து சேஃபாக போடுங்க, ஏன்னா கையிலெல்லாம் தெரிக்கும். நான் வீடியோ எடுக்கும்போது என் கையெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நீங்கள் வந்து கவனமாக போடுங்க. கருவேப்பில போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை அது கூடவே போட்டுடலாம். வெங்காயத்து கூடவே நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பச்சை மிளகாவையும் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அது பார்க்குறதுக்கே வெங்காயம் கண்ணாடி மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், நல்லா வதங்கி வந்தாச்சு. வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளியும் அது கூடவே நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குடலெல்லாம் இது கூடவே போட்டுடணும். எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து அவிச்சு எடுக்கும்போது அந்த தண்ணியை தூர ஊற்றாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த தண்ணியை இது கூடவே ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த சத்து எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. இது கூட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த மட்டன் மசாலா தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மட்டன் மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். ஒரு பேக்கெட் ஃபுல்லுமே போட்டுடணும். அப்போ தான் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ற அளவில் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வரும்போது க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். நல்லா கொதிச்சு வரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பாதி லெமன் எடுத்துருக்கோம்ல, அதை வந்து மேலாட்டு அப்படி வந்து புளிஞ்சு ஊற்றிக்கணும். சீடு இல்லாமல் ஊற்றுங்க, இல்லைனா கசப்பாக இருக்க மேபி சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சீடு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காவும் அந்த கரம் மசாலா ஸ்பீசஸையும் நம்ம வந்து இது கூட போடணும். அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம தேங்காய் அரைச்சி போட்டாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா கலரி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி அதை மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு குடல் கூட்டு வந்து தயாராகிடும். இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மெல்லாமலிண்டாரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.